திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்ட பிறகு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் முன்னுரிமை அளித்து வருவதை அனைவரும் நன்றாக அறிவார்கள். அந்த வகையிலே கடந்த வாரம் 10,205 நபர்களுக்கு பல்வேறு துறைகளில் பணி நியமன ஆணைகள் வழங்குகின்ற நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக இந்து சமய அறநிலைத்துறையில் இளநிலை உதவியாளர்கள் 81 பேருக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பணி நியமன ஆணை வழங்கியதைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது. இன்றைக்கு 100 தட்டச்சகர்களுக்கு இந்து சமய அறநிலைத்துறையில் பணியாற்றுவதற்குண்டான பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த பணி நியமன ஆணைகள் அனைத்தும் டிஎன்பிசியின் வாயிலாக தேர்வு வைக்கப்பட்டு தேர்வு செய்தவர்கள். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்து சமய அறநிலைத்துறையில் மாத்திரம் சுமார் 10 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த பதவி உயர்வு 539 பேர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் கருணை அடிப்படையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு சுமார் 24 பேர்களுக்கு அரசின் சார்பில் கருணை அடிப்படையில் பணி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் திருக்கோயிலில் பணிபுரிந்து பணியின் போது இறந்த 99 பேர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆட்சியில் 110 கீழ் 5 வருடங்களுக்கு மேல் பணிபுரிந்தவர்களை பணி நிரந்தரமாக்குவோம் என்று அறிவிப்போடு சென்று விட்டார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி ஏற்பட்ட பிறகு அந்த 5 வருடங்கள் தொடர்ந்து பணியிலே இருந்தவர்கள் 1,246 பேர் பணி நியமனம் நிரந்தர பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் 186 பேர் டிஎன்பிசியிடமிருந்து பட்டியல் எதிர்நோக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே காலி பணியிடங்களை நிரப்புவதும் துறையினுடைய அன்றாட பணிகள் எந்த வகையிலும் தடைபடாமல் இருப்பதற்கும் பல்வேறு முயற்சிகளை துறையின் சார்பிலே எடுத்து வருகின்றோம். இன்றைய தினம் வரையில் ஆட்சியை ஆக்கிரமித்திருந்த நிலங்கள் சுமார் 5,334 கோடி ரூபாய், 5,780.97 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். துறையை பொறுத்தளவில் துறை சீரோடும் சிறப்போடும் எந்தவிதமான தடங்களும் இல்லாமல் அனைத்து பணிகளும் நிறைவேற்றுவதற்கு தொடர்ந்து இந்த பணி நியமனங்கள் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்கு ஏதும் இல்லை. ஏற்கனவே துறையின் சார்பில் 2021 ஆண்டிலிருந்து இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மீட்கப்பட்ட நிலங்களினுடைய புத்தகம் முதல் பகுதி வெளியிடப்பட்டது. அதில் விவரமாக எந்த தேதியில் எந்த இடத்தில் எவ்வளவு நிலங்கள் மீட்கப்பட்டது என்பதை குறிப்பிட்டிருந்தோம். அப்பொழுதே இப்படி ஒரு குற்றச்சாட்டு எழுந்தபோது அந்த புத்தகத்தை அனைவருக்கும் அனுப்பி வைத்தோம். இரண்டாவதாக இன்னொரு புத்தகத்தை கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு 2ஆம் பாகத்தை புத்தகமாக வெளியிட்டோம். அப்போது கூட இபி துரைசாமி அவர்கள் விவரம் இல்லை என்று கேட்டார். அவருக்கு உடனடியாக அந்த 2ஆவது பாகத்தை அவருக்கு அனுப்பி வைத்தோம். ஆகவே வெளிப்படையாக இதில் எதுவும் ஒளிவு மறைவு இல்லை. யார் நிலத்தை வைத்திருந்தார்கள், யார் நிலத்தை அபகரித்திருந்தார்கள், எவ்வளவு நிலம் என்பதை விவரமாக அறிவித்திருக்கின்றோம். இது 2022-23 வெளியிடப்பட்ட புத்தகம். இது 2021-22 வெளியிடப்பட்ட புத்தகம். இதில் அனைத்து விவரங்களும் இருக்கின்றது. இந்த ஆண்டு இறுதி முடிவடைந்த பிறகு 2023 மீதம் இருக்கின்ற நிலமீட்பு விவரங்களை புத்தகமாக வெளியிடுகின்ற பணியையும் துவக்கி இருக்கின்றோம். ஆகவே
இதில் எந்தவிதமான ஒளிவுமறையும் இல்லை. யார் கேட்டாலும் தேவைப்பட்டாலும் அவர்களுக்கு இந்த புத்தகத்தை அனுப்பி வைக்க இந்து சமய அறநிலைத்துறை தயாராக இருக்கின்றது. அவருக்கும் அனுப்பி வைத்து விட்டோம், அவர் அலுவலகத்துக்கும் அனுப்பி வைத்திருக்கின்றோம். இல்லை, இந்த ஆட்சியின் மீது அவர்கள் களங்கம் கற்பிக்க வேண்டும் என்று எண்ணியதே ஆன்மீகத்தை வைத்துத்தான். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றால் இந்து ஆலயங்கள் பராமரிக்கப்பட மாட்டாது, பாதுகாக்கப்பட மாட்டாது என்ற ஒரு பொய்ப்பிரச்சாரத்தை வைத்து கொண்டிருந்தார்கள். அந்த பொய்ப்பிரச்சாரத்தை முழுவதுமாக பொய்யாக்கிய முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். அவர்கள் எதிர்பார்த்த ஏதோ ஒன்று நடைபெறவில்லை. இந்த ஆட்சியில்தான் 1077 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்குகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த ஆட்சியில்தான் 7636 திருக்கோயில்களுக்கு மண்டல மாநில தொல்லியல் வல்லுநர் குழுவால் திருக்கோயில்கள் புனரமைப்பதற்குண்டான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆட்சியில்தான் 12957 திருக்கோயில்களுக்கு ஒருகால பூஜைக்கு வழங்கப்பட்டிருந்த 1,00,000 ரூபாய் வைப்பு நிதியை 2,00,000 ஆக்கியது இந்த ஆட்சிதான். அந்த திருக்கோயிலே பணிபுரிகின்ற அர்ச்சகர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு 1,000 ரூபாய் ஊக்கத்தொகையை முதல் வழங்கிய ஆட்சி இந்த ஆட்சிதான். கிராமப்புற கோயில்களில் மேலும் ஒருகால பூஜை திட்டத்திற்கு கூட வழியில்லாத 2,000 கோயில்களை 2022-23 எடுத்து கொள்ளப்பட்டு 40 கோடி ரூபாயை அரசு மானியமாக வழங்கியதும் இந்த ஆட்சியில்தான். 23-24 தொடர்ந்து மேற்கொண்டு 2,000 கோயில்களை ஒருகால பூஜை திட்டத்தில் சேர்த்து 40 கோடியில் 30 கோடி அரசு மானியமாகவும் 10 கோடி ஆணையர் பொதுநல நிதியில் இருந்தும் வழங்கிய ஆட்சி இந்த ஆட்சி. ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்த்தால் 16,959 திருக்கோயில்களில் ஒருகால பூஜையை நடத்திடுவதற்கு உத்தரவிட்டு அந்த சன்னிதானங்களிலெல்லாம் இன்றைக்கு விளக்கேறுகிறது என்றால் இந்த ஆட்சியில்தான். அதேபோல் ஆதி திராவிடர்கள் மற்றும் கிராமப்புறங்களில் வசிக்கின்ற அமைந்திருக்கின்ற திருக்கோயில்களுக்கு ஏற்கனவே அதனுடைய திருப்பணிக்கு 1,000 கோயில்கள் என்று எடுத்து கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் சேர்த்தால் 5,000 திருக்கோயில்கள் கூட அந்த திருப்பணிகள் நடைபெறவில்லை.